அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீங்கள் விரும்புகிற நபர் உங்களை உண்மையாக விரும்புகிறாங்களா இல்லையா, இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அல்லது உங்களை விட்டு பிரிந்து போன நபர் உங்ககிட்ட திரும்ப வருவாங்களா இல்லையா, இது எப்படி தெரிஞ்சுக்கிறது, நீங்கள் ஒரு தலைப்பட்சமாக யாரையாவது விரும்புகிறீங்களா, அவங்க உங்களை விரும்புகிறாங்களா இல்லையா, இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அல்லது தனிப்பட்ட முறையில் யாரையாவது நீங்கள் விரும்புகிறீங்கனாக்கா அவங்க உங்களை விரும்புகிறாங்களா இல்லையா, இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் சொல்கிற முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணினாக்கா ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பொதுவாகவே எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஒரு சந்தேகம் இருக்கும், உண்மையாக விரும்புகிறாங்களா இல்லையா அப்படின்ட்டு. சில பேர்கிட்ட பார்த்திங்கனாக்கா கணவன் மனைவியில் ஒற்றுமை இருக்கும், சில பேர்கிட்ட இருக்காது. இருந்தாலும் அவங்களுக்குள்ள உள்ளுணர்வுன்னு ஒன்று இருக்கும், அது அவங்கள சந்தேகத்தை எழுப்பும். இவர் உண்மையாகவே நம்ம மேலே பாசமாக இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த முறையை பயன்படுத்தலாம். இதில் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கூட கிடைக்கலாம், ஒரு சிலருக்கு நெகட்டிவான ரிசல்ட் கூட கிடைக்கலாம். அதுக்காக நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. பாசிட்டிவாக ரிசல்ட் கிடைச்சா ரொம்ப நல்லது, நெகட்டிவாக கிடச்சிருச்சுனாக்கா நீங்கள் சோர்ந்து போய் உட்காந்துடக்கூடாது. மேற்கொண்டு என்ன பண்ணுங்கிறத பற்றி நீங்கள் சிந்திக்கலாம். இவரை எப்படி வசியம் பண்ணுறது, எப்படி சரி பண்ணுறதுங்க பற்றி சிந்திக்கலாம். ஆனால் இறுதி முடிவுலாம் எடுத்துடக்கூடாது. இதுதான் ரிசல்ட்டு இனிமேல் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் போகக்கூடாது. ஒரு முறை முயற்சி பண்ணி பார்க்கலாம். அப்படி உங்களுக்கு பாசிட்டிவாக ரிசல்ட் கிடச்சிருந்தாக்கா ஓகே, நெகட்டிவாக கிடச்சிருந்தாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவும் கொஞ்ச நாளில் சரியாயிடும். அந்த நம்பிக்கையில் நீங்கள் இந்த முயற்சியை கையாளலாம். இப்போ இதற்கு உரிய நாள் வந்து பார்த்திங்கனாக்கா எதுவும் கிடையாது, உரிய நேரமும் எதுவும் கிடையாது. ஒரு ஒயிட் கலர் பேப்பர், ஒரு பிளாக் கலர் பேனாக இருந்தால் போதும், ரொம்ப எளிமையாக நீங்கள் இதை கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் விரும்புகிற நபருங்கிற விரும்புகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவால் நாங்கள் கொடுத்துருக்குற எந்திரத்தை நாங்கள் சொல்கிற முறைப்படி வரைங்க. வரைஞ்சி முடிச்சப்பறம் அந்த எந்திரத்தை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பிடிக்கணும். நீங்கள் எந்திரிச்சின்னு முதல்ல எந்திரிச்சு நிற்கணும். எந்திரிச்சு நின்ன அப்புறம் அதாவது ஒரு 4 feet ஹைட்லேருந்து கீழே போடணும், அவ்வளோதான். அந்த பேப்பரை கீழே போடணும், ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி போடணும். எந்திரம் உங்களை பார்க்குற மாதிரி இருந்தோ அல்லது எந்திரம் தலைகீழாக பிடிச்சோ போடக்கூடாது, அதாவது ஃப்ளாட்டாக பிடிச்சி போடக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக நிற்க வச்சு போடணும், கீழே போடணும். அந்த எந்திரம் கீழே விழுந்தவுடனே நீங்கள் வரைஞ்ச எந்திரம் உங்களுக்கு தெரிகிற மாதிரி கீழே போய் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துருச்சுனாக்கா அவங்க உங்களை விரும்புகிறாங்க, அவங்க மனசில் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதே எந்திரம் உல்ட்டாவாக விழுந்துருச்சுனாக்கா இது ரிசல்ட் நெகட்டிவான ரிசல்ட் தான். ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நிச்சயமாக ஒரு நாள் அவர் மனம் திருந்தி உங்கள்கிட்ட வந்துடுவாங்க. இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இது பண்ணுறோம், அவ்வளோதான். மற்றபடி இதை வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவில் கேட்டுக்கிறோம். இப்போ இதற்கு உண்டான எந்திரத்தை ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இப்போ ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அதில் நடுவில் ஃபஸ்ட்டு ரவுண்டு போடுங்க. ரவுண்டு போட்டப்புறம் 4 பக்கம் 4 போடுங்க, அதுக்குள்ளே ஒரு 4 பாக்ஸ் வந்துடும். ரவுண்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு நீங்கள் விரும்பும் நபருடைய பேர் எழுதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நிரப்ப வேண்டியது ரைட் ஹேண்ட் சைட் மேலே 33, அது கீழே 38, அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கீழே 92, அதுக்கப்புறம் மேலே 59. எழுதி முடிச்சப்புறம் ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கிட்டு எழுந்திரிச்சு நின்று போடுங்க. 4 feet ஹைட் டிஸ்டன்ஸ் இருக்கணும். போட்டு கரெக்டாக வந்துருச்சுனாக்கா ஓகே, அப்படி உல்ட்டாவாக விழுந்துருச்சுனாக்கா ஒன்றும் கவலைப்படாதீங்க. மறுபடியும் நீங்கள் வேறு வசியமர்களை பயன்படுத்தி அவங்கள வசியம் பண்ணிடலாம். இது வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதிவை நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த பதிவில் இந்த முறையாக நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம். அப்படி நெகட்டிவான ரிசல்ட் வந்ததுனாக்கா மனம் தளராமல் வசியமர்கள் பயன்படுத்தினாக்கா நிச்சயமாக அவர் ஒரு நாள் உங்களிடம் வருவது உறுதி. யாராக இருந்தாலும் சரி உங்களை நேசிப்பது உறுதி, உங்களுக்கு அன்பானவராக மாறப்போவது உறுதி. மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.